புதுக்கோட்டை மீன் சந்தையில் உயிருடன் இருக்கும் பாம்பை வைத்து ஒருவர் மீன் கேட்டு மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை புதிய நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள வாரசந்தையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் பொதுமக்கள் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் மீன் சந்தையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குடிபோதையில் சுமார் 7 அடி நீளமுள்ள பாம்பை பிடித்து வந்து மீன் விற்பனையில் ஈடுபட்டவர்களிடம் மீன் கேட்டு அச்சுறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ் திரையுலகின் நகைச்சுவை மன்னராக திகழ்ந்து பகுத்தறிவு கருத்துக்களை உலகிற்கு எடுத்துரைத்து சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்த நகைச்சுவையின் முடிசூடா மன்னன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் 62வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், என்எஸ்கே கல்விக் குழுமத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வறுமையில் வாடும் அவரது குடும்பத்தை இந்த அரசு பாதுகாக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். சாத்தனூர் நீர்த்தேக்க மீன் குத்தகையை தனியாருக்கு விடாமல் அரசே மீன் வளர்ப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி சாத்தனூர் அணைமரப்பு சார் மீன்பிடி தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் சிஐடிஓ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தானிப்பாடி பேருந்தலையம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினா்.